வணக்கம் எக்ஸிஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் லெசன்ல சொற்பூங்கா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்ப நூல்வெளி பார்க்கலாம் செந்தமிழ் அந்தனர் ரா இனங்குமரனார் பள்ளி ஆசிரியர் நூலாசிரியர் இதழாசிரியர் உரையாசிரியர் தொகுப்பாசிரியர் அவர் எழுதிய நூல்கள் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க செந்தமிழ் அந்தனர் அப்படின்ற அழைக்கப்படும் ரா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியரா பணியாற்றியவர் அவர் வந்து நூலாசிரியர் மட்டும் இல்லாம இதழாசிரியர் உரையாசிரியர் தொகுப்பாசிரியர் இது மாதிரி நிறைய பன்முக திறன் பெற்றவர் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் இது மாதிரி பல நூல்களை எழுதியுள்ளார் தேவநேயம் அப்படின்ற நூலை வந்து தொகுத்துள்ளார் திருச்சிக்கு அருகில் அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் வந்து அமைத்துள்ளார் இவரது தமிழின் தனி பெருஞ்சிறப்புகள் அப்படின்ற நூலிலிருந்து செய்திகள் தொகுத்து இங்கு தரப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஃபுல்லாகவே ரீகால் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்தது க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் தமிழில் ஓரிடத்து ஒரு மொழிகளின் பெருக்கம் குறித்து இளங்குமரனார் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக இதுதான் க்வெஸ்சன் இப்போ நம்ம ஆன்சரை பார்க்கலாம் ஃபஸ்ட் பேராகிராஃப் மொழி என்பதற்கு சொல் என்பது ஒரு பொருள் மொழியை ஓர் எழுத்து மொழி ஈரெழுத்து மொழி இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என மூன்று வகையாக்குவர் செகண்ட் பேராகிராஃப் ஓரெழுத்து மொழி எவையெனின் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர் குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்பார் அடுத்த பேராகிராஃப் தொல்காப்பியருக்கு நெடிது நாள் பின்னே தோன்றிய நன்னூலார் நோ தா என்னும் உயிரெழுத்துக்களும் பொருளுடைய ஓரெழுத்து மொழி என்பார் ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரைக்கும் கிளாஸ் நோட்டில் எழுதுங்க ரிமைனிங் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ